ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நான் பேசுவோம். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பொண்ணை பற்றி. இந்த பொண்ணு வந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு திருட்டு வேலையில் ஈடுபட்டுட்டு நல்லா பொறுக்கித்தனம் பண்ணுறான். இவன் மாட்டிக்கிட்டதப்புறம் போலீஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, என் தங்கச்சியோட படிப்புக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிகிட்ருக்கான். இவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டை கோபாலபுரம் தனியார் பள்ளி அருகே கடந்த 15ஆம் தேதி சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் வந்தவர்கள் செல்போனை பறித்து சென்றனர். அதே இடத்தில் 18ஆம் தேதி முதியவர் ஒருவரிடம் இதே போன்று செல்போன் பறித்து செல்லப்பட்டது. இதேபோல அபிராமபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செல்போன் பறித்து சென்றனர். அடுத்தடுத்த தொடர் செல்போன் பறிப்பு சம்பவங்களை தடுக்க விசாரணையை முன்னெடுத்த ராயப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த 42 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து 16 வயது சிறுமி உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பலை பிடித்தனர். பள்ளி செல்லும் போதே கூடா நட்பால் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானதால் அந்த சிறுமியை பெற்றோர் வீட்டில் சேர்த்து கொள்ளாமல் விரட்டி விட்டுள்ளனர். வீட்டை விட்டு வெளியேறி தேனாம்பேட்டை கஞ்சா குடுக்கி விவேக்குடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டு திருவள்ளிக்கேணி லாட்ஜில் தங்கி இருந்துள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான சென்னை பார்த்தசாரதி கோவில் பிளாட்ஃபார்ம் ஜெகன், சிதம்பரம் ஜெகதீசன், தூத்துக்குடி சண்முகபுரம் சரவண பெருமாள் ஆகியோரை ஒருங்கிணைத்து சென்னைக்கு வரவழைத்து இந்த செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பறிக்கப்பட்ட செல்போன்களை விற்று கிடைக்கின்ற பணத்தில் கஞ்சா வாங்கி புகைத்து பொழுது கழித்தாலும் அந்த சிறுமி மட்டும் தனது பங்கு தொகையில் உள்ள பணத்தை பள்ளி செல்லும் தனது தங்கைக்கு வழங்கி வருவதாகவும் தனது தங்கையை டாக்டர் ஆக்குவதற்காக தொடர் திருட்டில் ஈடுபட்டதாகவும் கூறி தனது களவாணித்தனத்திற்கு அனுதாபம் தேட முயன்றுள்ளார். இதையடுத்து அவர்களிடமிருந்து 166 செல்போன்கள், ஒரு ஆப்பிள் ஐபேட், 2 பைக்குகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 இளைஞர்களையும் அந்த 16 வயது சிறுமியையும் கைது செய்தனர். போதையை தேடிச் சென்றால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றும் ஒரு சான்று. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நான் இப்போ இந்த பொண்ணை பற்றி பேசக்கு முன்னாடி இந்த நியூஸ் சேனல்லாம் பற்றி ஒன்று பேசுகிறேன். ஏண்டா புறம்போக்கு நியூஸ் எடிட்டர்களா, உங்களுக்குலாம் சோறு தான் திங்குறீங்களா வேறு தான் அள்ளி திங்குறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன மயத்துக்கு தப்பு பண்ண பொண்ணோட மூஞ்சை மட்டும் மறைச்சிருக்கீங்க? அந்த பையனுங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்டாச்சு, அந்த பையனுங்க பேரெலாம் சொல்லியாச்சு, இந்த பொண்ணோட ஃபோட்டோவில் மூஞ்சை மறைச்சாச்சு, இந்த பொண்ணோட பேரை கூட சொல்லலை. ஏன், எதனால் இந்த பொண்ணை அப்படி காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அந்த பொண்ணு தேசத்துக்காக போராடிச்சா? கஞ்சா அடிச்சுட்டு 4 பேர் கூட ஒராசிட்டு சுற்றிட்டு அலையிற அந்த பொண்ணை காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்க? கூட சேர்ந்து சுற்றின 3 பசங்களோட எல்லா டீட்டெயிலும் போட்டாச்சு, அவனுக்கு ஜட்டி சைஸ் மட்டும்தான் மிச்சம், மற்ற எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த பொண்ணோட ஒரு டீட்டெயிலும் சொல்லலை, இந்த பொண்ணோட ஃபோட்டோஸில் மூஞ்ச மறைச்சாச்சு. பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் அதை ஓப்பனாக காட்டணும், இவ தான் அதை பண்ணியிருக்கா, இந்த தப்பை தான் அவள் பண்ணியிருக்கான்னு காட்டணும். இல்லைன்னா தப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றுறதுனால ஒன்றுமே மாற போகிறதில்ல. நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றுறீங்கன்னா ஒரு ஆண் பாதிக்கப்பட போகிறான்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன மூஞ்ச மறைச்சதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சுட்டு நாங்கள் மூஞ்ச மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற அவங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு பெண் நல்லா இருக்கணும், ஒரு ஆண் தெருவில் போகிற நாய் மாதிரி, அவன் மேலே எத்தனை லாரி ஏறினாலும் அதை பற்றி கவலைப்படாது இந்த சமுதாயம். அதனால் ஆண்கள் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று சொல்கிறேன், எந்த பொண்ணுக்கும் இந்த துணையாக போகிறதோ இல்லை பொண்ணு ஹெல்ப் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சட்டம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு செத்த நாய் மேலே லாரி ஏறின மாதிரி தான், எத்தனை லாரினாலும் ஏறி போய்கிட்டு இருக்கோம், கேட்பாரே கிடையாது. பொண்ணுங்களுக்கு சாதகமாக இருக்க சட்டத்தை வச்சு பொண்ணுங்க இப்போ ஒன்றும் நல்லதெல்லாம் பண்ணலை, எல்லாம் பொறுக்கித்தனம் மொல்ல மாதிரித்தனம் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா கஞ்சா அடிச்சுக்கிட்டு 4 பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு திருடிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை, அதுவும் லாஜில் ரூம் வேற போட்டுக்கிட்டு. இவளை வந்து அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க, 16 வயது சிறுமி அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. கொஞ்சமாவது மனசாச்சு வேணாமாண்டா, 16 வயது சிறுமி யாராவது இந்த தப்பு பண்ணுவாங்களா? அது 16 வயசாகவே இருந்துட்டு போட்டோம், சிறுமி கிடையாது, பொறுக்கி முள்ள மாதிரி முடிச்சொறிக்காது, அதை போய் சிறுமிங்கிறீங்க. அப்போ அது சிறுமினா சிறுமியெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
மொதல் எல்லா ஆண்களுக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன், பொண்ணுங்களுக்காக இறக்கப்படுறது நிப்பாட்டுங்க சரியா. நீங்கள் இறக்கப்படுற அளவுக்கு இங்கே எவ்வளோ உத்தமி கிடையாது, எல்லாம் பொறுக்கித்தனம் மொழ மாதிரி தினம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. ஏதோ 100% 2% உருப்படியாக இருக்குது. அந்த 2% பொண்ணுங்க தான் குடும்பம், தான் புருஷன், தான் குழந்தைங்கன்னு வாழ்க்கையை தேடிட்டு அப்படியே போயிடுதுங்க. மிச்சம் இருக்க அந்த 98% பொண்ணுங்க இருக்க மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வரைக்கும்தனம், கேப் மாதிரித்தனம் எல்லாத்தையும் பண்ணுது. அந்த பொண்ணுங்களுக்காக நீங்கள் ஒன்று தான் அனுதாபப்பட வேண்டாம். ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு சட்டம் நிறையா இருக்குது. அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், சட்டம் அவங்கள காப்பாற்றும் சரியா. நீங்கள் பெரிய புடுங்கிங்க மாதிரி ஆண்கள்லாம் முன்னாடி சப்போர்ட்டுக்கு போதிங்க, அவளுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க, உங்கள் கதி நாரிடும். அந்த பொண்ணை அவங்க வீட்டிலேயே துரத்தி விட்டாங்க, அப்போ அந்த பொண்ணு என்ன ரேஞ்சில் இருந்திருக்கும்? அந்த பொண்ணை காப்பாற்றுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ நான் பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸை எடிட் பண்ணியிருக்காங்க. தம்பி எடிட் பண்ணிய ராசா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா சொல். நீ பண்ணிக்க மாட்டல, அப்போ ஃப்யூச்சரில் ஒரு இழிச்சவன் மாட்டினா போதுமா உனக்கு? எந்த பொண்ணு தப்புனாலும் மூஞ்ச காட்டுங்கடா முதல்ல. நீங்கள் மூஞ்ச காட்டாமல் மறைக்கிறதுனால ஃப்யூச்சரில் ஒரு பையனோட வாழ்க்கை தான் வீணாக போகுது. இந்த புறம்போக்கு 16 வயசுலேயே கஞ்சா அடிக்குது, 4 பசங்க கூட உரசிட்டு சுற்றுது, இன்னும் என்னலாம் பண்ணிச்சோ? இது வளர்ந்ததுக்கப்புறம் புருஷன் கூட மட்டும் ஒருபடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பையனோட வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும். உங்கள் சட்டத்தை முதல்ல தீயை வச்சு கொளுத்துங்கடா புறம்போக்குங்களா. பொண்ணுங்களுக்கு சாதகமாக எழுதுன சட்டத்தை முதல்ல கொளுத்துங்க. சட்டம் எழுதுன நான் எவன் தெரில, செருப்பு கழட்டி அடிக்கலாம் போல இருக்குது எனக்கு வர்ற கோபத்துக்கு. தப்புன்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த தப்புக்கு முன்னாடி தண்டனை கிடைக்கும்போது ஆணும் பெண்ணும் சமம். அது எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, முதல் மூஞ்ச காட்டுங்க. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் எங்கே இருந்து வந்துச்சு? 16 வயசு பிள்ளை 4 பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள சென்னைக்கு வர வச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு நல்லா ஊர் பொறுக்கிக்கிட்டு லாஜில் ரூம் போட்டுக்கிட்டு கிடைக்கிற மொபைலெல்லாம் திருடிக்கிட்டு அதை விற்று அது மூலமாக கஞ்சா அடிச்சுக்கிட்டு இவளுக்கு எந்த அளவுக்கு இப்போ தைரியம் வந்திருக்குன்னா, இப்போ பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக சட்டம் இருக்குது, அவ்வளோ சட்டம் இருக்கிறதுனால தானே இவளுக்கு எந்த அளவுக்கு தைரியமாக பண்ணுறாளுங்க. இப்போ இந்த திருட்டு நின்றுன்னு நினைக்கிறீங்களா? நிற்கவே நிற்காது. இன்னொரு பொண்ணு தைரியமாக பண்ணும், ஏன்னா நம்ம மூஞ்சி தான் காட்ட மாட்டாங்க, அவள் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற தைரியம் அந்த பொண்ணு கண்டிப்பாக இருக்க முடியும். பொண்ணுங்க தப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் 40% ஆண்கள் தப்பு பண்ணுறாங்க, 60% பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணுங்க தப்புன்றது வெளியே தெரியவே மாட்டேங்கி. என்னது காரணம் தெரியுமா? அவள் பொண்ணு, அவளோட வாழ்க்கை போயிடும். அப்போ என்ன மயிறு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க? தப்பு பண்ணால் எல்லாருமே சமம் தானே, எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நடிக்கணும். ஆணும் பெண்ணும் சமன்றுவாங்களாம். அப்படி ஒரு பொண்ணு தப்புன்னா மட்டும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு சட்டம் கூடி உமி அடிச்சுட்டு வருமா? 100%-ல் 2% பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2% பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக போடப்பட்ட சட்டத்தை பாக்கி இருக்க 98% முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணுங்க அந்த சட்டத்தை வச்சு தப்பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணு அப்படின்னு இறக்கப்படுறதை நிப்பாட்டுங்க. தப்பு பண்ணிட்டு அவள் பொண்ணாக இருந்தானா மயிராக இருந்தானே, பிடிச்சி போட்டு கையகலை ஒடிக்கிறத விட்டுட்டு. நான் முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முன்னாடிலாம் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து பையனை பற்றி நிறைய விசாரிப்பாங்க. அந்த பையன் நல்லவனா, குடிப்பானா குடிக்க மாட்டானா, தம் அடிப்பானா அடிக்க மாட்டானா, அவனுக்கு பேக்ரவுண்டில் சொத்து இருக்கா, நல்ல வேலை பார்க்குறானான்னு நிறைய விசாரிப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பையனை பற்றிருக்க எல்லா அப்பா அம்மாக்கிட்டையும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்கன்னா அந்த பொண்ணை பற்றி நல்லா விசாரிங்க. அவள் கஞ்சா அடிப்பாலும் அடிக்க மாட்டலாம், சரக்கு அடிப்பாலும் அடிக்க மாட்டலாம், 10-15 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காளா இல்லையா, இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி கர்ப்பமானா எல்லாத்தையும் விசாரிங்க. ஏன்னா எல்லாம் இப்போ அப்படி தான் அலையுது. கேட்டால் பெண் சுதந்திரம், லிவிங் டுகெதர்னு மானங்கெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வாயில் அசிங்கமாக வருது. அதனால் உங்கள் பையனுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், தேடுங்க. 2% தான் நல்ல பொண்ணுங்க இருக்காளுங்க, தேடி தான் நீங்கள் பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு போய் விழுந்துடாதீங்க, உங்கள் பையன் வாழ்க்கை கோவிந்தாவாயிரும். முன்னாடிலாம் லவ் பண்ணாத பொண்ணே கிடையாது. கேட்டால் லவ் ஒரு அந்த வயசில் வர ஒரு அஃபெக்ஷன், அதெல்லாம் பண்ணலைன்னா மனுஷனே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் எப்படி தெரியுமா, லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன், பெஸ்டின்னு ஒருத்தன், பாய் ஃப்ரெண்டு, அப்புறமா ஊர் சுற்றுறதுக்கு ஒருத்தன், ரூம் போட்டு படுக்கிறதுக்கு ஒருத்தன், நக்கிறதுக்கு ஒருத்தன். நக்கிறதுக்குன்னொன்னே எல்லோரும் தப்பாக நினச்சிடாதீங்கப்பா. இந்த ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பேரும் பக்கத்தில் ஏதாப்பில் ஏதாப்பில் உட்காந்து நக்குவாங்களே, அதை சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. அதுக்காக இந்த மாதிரி பல பசங்களாக சேர்த்து வச்சுக்கிட்டு லவ்வுங்கிற பேர்லையும் பாய் ஃப்ரெண்டுங்கிற பேர்லையும் கும்மி அடிச்சுட்டு இருக்காளுங்க. எந்த பையனும் கல்யாணங்கிற பேரில் ஏமாந்து போய் விழுந்துடாத, நல்லா விசாரிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.